விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பதிவு பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம இயற்கை விவசாயத்துல வெங்காயம் வந்துட்டு நடவு பண்ணி விவசாயம் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 50 செண்ட்ல நான் வெங்காயம் வந்துட்டு நடவு பண்ணியிருக்கேன். இயற்கை முறையில தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டிஸ்பிளேல வரும். தொடர்ந்து வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி, இயற்கை விவசாய முறையில் பண்ணுறப்போ நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிலம் தயாரிப்பு, நிலத்தை வந்துட்டு எப்படி தயார் பண்ணுறோம், அதே மாதிரி நடவு முறை, நட்டுலேருந்து இப்போ 20 நாளில் வந்து நம்ம வெங்காயம் எப்படி இருக்குது அப்படின்றத மூணு விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நிலம் தயாரிப்பு. நிலம் தயாரிப்பு எப்படின்னா, நம்ம வெங்காயம் நடவு பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தொழு உரம் வந்துட்டு நம்ம நிலத்தில் போட்டுடணும். அதாவது இப்போ நான் 50 செண்டுக்கு வந்து 4 லோடு வந்துட்டு டிராக்டரில் வந்துட்டு தொழு உரம் அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு அதை செதறி விட்டுட்டு அப்படியே 5 மோட்டில் 2 ஓட்டு குறுக்கை மறுக்கை 2 ஓட்டு ஓட்டு ஓட்டினோம்னா வந்துட்டு அந்த தொழுவுரம் வந்துட்டு ஈவனாக எல்லா இடத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்துட்டு நம்ம 5 மோட்டு ஓட்டிட்டு கடைசி ஓட்டு பட்டம் போடுறதுக்கு முன்னாடி ரொட்டவேட்டார் போட்டு 1 ஓட்டு ஓட்டிடணும். ரொட்டவேரை போட்டோம்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நம்மளுக்கு புது பொதுப்பு தன்மையாக வந்துடும். ஏன்னா தொழுவுரம் எதுக்கு போகிறோம்னா, நம்மளோட செடிகளோட வேர் வளர்ச்சிக்கு மண்ணில் உள்ள சத்துக்களை வந்துட்டு தக்க வைக்கிறதுக்காக தொழுவுரம் போடுறோம். அதிலிருந்து சத்துக்களை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து செடிகள் வளரும். பட்டம் போடுறதுக்கு முத நாள் வந்துட்டு என்னென்னா, நம்ம எந்த வாக்கில் வந்துட்டு வாய்க்கால் போட்டு பட்டம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பட்டம் வந்துட்டு போட்டுரும். சைடில் வந்துட்டு டிஸ்பிளேயில் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வரும், எப்படி பட்டம் போடுறோம்னு சொல்லிட்டு. டிராக்டர் வச்சு பட்டம் போட்டு அப்புறம் மேனுவலாக ஆட்களை வச்சு வாய்க்காலாக தடுத்து கங்கு கங்கா தடுத்து வெங்காயம் நடைமுறைக்கு பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இது வந்து நிலம் தயாரிப்பு. நம்ம விதை நிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட வெங்காயத்தில் இது பனிக்காலம் அப்படின்றதுனால மழைக்காலங்களில் ஒரு மாதிரியான முறைகளை விதை நிறுத்தி பண்ணணும், வெயில் காலங்களில் ஒரு மாதிரியான முறைகளில் விதை நிறுத்தி பண்ணணும். இந்த பனி டயத்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான முறைகளை விதை நிறுத்தி பண்ணுவோம்னா, ஏன்னா நம்ம விதை நிறுத்தி பண்ணுறப்போ உலரணும். இயற்கை முறையில் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம வடிகஞ்சி எடுத்துக்கிறோம். வடிகஞ்சி எடுத்துகிட்டு சூடம் போனால் சசோஸ் பறியிடும், ட்ரைகோட் எருமா விரடி, இந்த மூணுமே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம இது எங்கே கிடைக்கும்னா, நம்ம மதுரை மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபார்ம் எய்டில் போய்ட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், இல்லைன்னா அக்ரி காலேஜில் போய் வாங்கிட்டு வரேன். இதை வந்துட்டு வடிகஞ்சியில் எடுத்துட்டு மூணையுமே கலந்து நம்ம எவ்வளோ விதைகள் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் சம் ரேஷியோவில் வந்துட்டு தயார் பண்ணி அதை வந்துட்டு முக்கிய எடுக்கக்கூடாது. முக்கிய எடுக்கிறதான், ஏன்னா என்னோட அனுபவத்தில் அது முக்கிய எடுத்தோம்னா நிறைய வந்துட்டு ஃபால்ட் வருது. அதனால அதை நல்லா கலந்து விட்டு அப்படியே நம்ம வெங்காயத்தை பரச்சி விட்டுட்டு, எதை எந்த வெங்காயம் வைக்க போகிறோமோ அதை பரச்சி விட்டுட்டு எடுத்து நல்லா கரைச்சி நல்லா தெளித்து விட்டணும். தெளித்து அப்படியே லைட்டாக தோல் பேராமல் பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு அப்படியே நல்ல நேரத்தில் உலர வச்சிடணும். ஒரு 15-20 நிமிஷம் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணலாம். முக்கியமாக விதை நிறுத்தி பண்ணுறப்போ தோல் வந்துட்டு பேந்துடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க, லைட்டாக துளிச்சு விட்டுட்டு லைட்டாக பெரட்டி விட்டிங்கனாலே போதும், அதில் அந்த மருந்து போய் சேர்ந்தால் போதும். நீங்கள் முக்கிய எடுக்கிறோம்னா, முக்கிய எடுத்தோம்னா என்ன ஆகுனா தோல் வந்துட்டு தனித்தனியாக வந்துடும், அது அழுகல் மாதிரியான இதில் கொண்டு போயிடும், அது வந்துட்டு சரி வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மூட இது வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து போகிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற பற்றிட்டு. இது வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு நிணலில் உணர வச்சுட்டு நடவு பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே போய் நம்ம நடவு பண்ணிடலாம். நடவு பண்ணி முதல்ல நடவு பண்ணுற முத தண்ணி பாய்ச்சி நடவு பண்ணிடணும். நடவு பண்ணிவிட்டு 3வது நாள் வந்துட்டு உயிர் தண்ணி விட்டணும். விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்துட்டு 4-6 நாளில் வந்துட்டு உங்களுக்கு முளைப்பு தட்டி வெளியே வந்துடும். அதாவது நல்ல தரமான விதை வெங்காயமாக இருந்தால் 4-6 நாளில் வந்துட்டு முளைப்பு தட்டி வெளியே வந்துடும். அடுத்து 20வது நாள் வந்துட்டு நம்ம நான் எப்படி பண்ணுவேன்னா, 20வது நாளில் இருந்துட்டு மருந்து தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாரம் ஒரு மருந்து, அது நோய் தாக்குதல் இருக்கோ இல்லையோ, வாரத்தில் ஒரு மருந்து நான் வந்து தெளிக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் வந்துட்டு என்ன மாதிரியான மருந்து தெளிப்பேன்னா, ஈயம் கரைசல் மெயினாக தெளிப்பேன். அதே மாதிரி வேப்பெண்ணெய் கரைசல் வாரம் தெளிச்சிடுவேன். வேஸ்ட் டீ கம்போஸ் தெளிச்சிடுவேன். மீனமிலம் இதில் வந்துட்டு இந்த ஈயம் கரைசல் மீனமிலம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு சாய்ஸில் வச்சுக்கிறேன். மொத்தம் 3 மருந்து வச்சுக்கிறேன். பூச்சி விரட்டிலேருந்து பயிர் வளர்ச்சி வைக்க 2, பூச்சி விரட்டி வந்துட்டு 1 மருந்து வச்சுக்கிறேன். இந்த 3 மருந்து தான் ருட்டீனாக வந்துட்டு தெளிச்சிட்டே வருவேன். இப்போ வந்துட்டு 20 நாள் ஆகுது. நம்மளுக்கு பயிர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்குது. 20 நாளைக்கு அப்புறம் இப்போ நான் அந்த தண்ணி பாய்ச்சிருக்கேன். பாய்ச்சிட்டு நான் நாளையிலேருந்து தண்ணி பாய்ச்சி நான் ஈவினிங்கே மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். வேஸ்ட் டீ கம்போசர் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். வேஸ்ட் டீ கம்போசரை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்துக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. வேஸ்ட் டீ கம்போசரை தெளிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ 20 நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்களை வந்துட்டு என்ன மாதிரியான முறைகளில் வந்துட்டு மருந்து தெளிக்கிறோம், எத்தனை நாள் இடைவெளியில் தெளிக்கிறோம் சொல்லிட்டு, நம்மளோட பயிர் வளர்ச்சியும் இயற்கை முறையில் பார்க்குறப்போ வாய்ப்பில் எந்த மாதிரி இருக்குன்றத சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களே வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.